அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாகிக்கணும். இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எவ்வளோ நாளாக நாங்கள் பேசுகிறோம், எவ்வளோ நாளாக நாங்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தை பேசுகிறோம். ஒரு அடிப்படையான அமல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே. இது ஒரு நயவஞ்சவனுடைய பண்புக்கு அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டிக்கிறாங்களே. இந்த விஷயத்தில் நான் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் நான் அதுக்காக வேண்டி எவ்வளோ கவலைப்படுவேன், அதுக்காக வேண்டி எவ்வளோ முயற்சி செய்வேன், நாலு பேர்த்து செல்லுவேன், இவ்வேலை என்னமாலும் இருந்தால் செல்லுங்கன்னு சொல்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன், நாலஞ்சு இடத்துக்கு அலைஞ்சு திரிவேன் அதுக்காக வேண்டி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நயவஞ்சனுடைய பண்புகள் ஒரு பண்பு, சுபோவுடைய நேரத்துக்கு சுபோவுக்கு போகிறதுக்கு நான் என்னுடைய உள்ளம் இடம் கொடுக்குதில்லை, இஷாவுடைய நேரம் அதுக்கு போகிறதுக்கு எனக்கு தயாராக இல்லை, அதுக்காக வேண்டி என்னுடைய உள்ளம் இடம் கொடுக்குதில்லை, இதுக்காக வேண்டி நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் கோல்ப எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, எனக்காக வேண்டி அந்த சுபவுடைய நேரத்தில் என்ன தட்டுங்க, என்னுடைய எனக்கு கோல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு முயற்சி செஞ்சுக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டி, இது நயவஞ்சவனுடைய பண்புன்னு சொல்கிற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்துலையும் நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய ஆரம்ப குத்பாவுடைய பிரசங்கத்தில் நயவஞ்சர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்லேயும் உள்ள விஷயங்களில் சில விஷயங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். அதே போல் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து இந்த விஷயமாக புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இது ஒன்றிக்குது. நயவஞ்சர்களுடைய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா, நல்ல விஷயங்கள் ஒரு இடத்துல நடக்கிற நேரத்தில் நல்ல தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அதே போல் நல்ல செயல்கள் சில மக்கள் செய்வாங்க, அந்த விஷயங்களை கேலி செய்வாங்க, அந்த விஷயங்களை கேலி செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க சொல்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸாக இந்த ஒன்றிக்கு அபு மசூத் அல் அன்சாரிகள் எல்லாமும் அறிவிக்கிறாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு யுத்தத்துக்காக வேண்டி பொருள்கள் அதிகமாக திரட்டுறதுக்காக அதிகமாக தர்மம் செய்கிறது சம்பந்தமாக வலியுறுத்தினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அபு அக்கீல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தர்மம் செய்கிறதுக்காக வேண்டி கூலி வேலை செஞ்சு அதில் ஒரு சாவு பேரீச்சம்பழங்களை கொண்டு வந்தார். அந்த பேரீச்சம்பழங்களை நபி அவங்க அந்த பொருள்களுக்கு மத்தியில் தூவிட்டாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் அதை விட கொஞ்சம் அதிகமான பொருட்களோடு வந்தார். இதை பார்த்த முனாஃபிக்கர் என்ன செஞ்சாங்கண்டா, இவருடைய இந்த கொஞ்சம் பொருள் அல்லாஹுக்கு தேவையில்லை, இவருடைய இந்த கொஞ்சம் பொருள் அல்லாஹுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கேலி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் குர்ஆனுடைய வசனம் இறங்குது. 9வது அத்தியாயத்துடைய 79வது வசனம், சூரத்து தௌபாவுடைய 79வது வசனம் இறங்குது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய கட்டளைப்படி தானம் செய்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உடலால பொருளால முயற்சி செஞ்சு அவர்கள் சின்ன அளவு கொண்டு வந்து சேர்த்தத்தை இந்த மக்கள் கேலி செய்கிறார்கள், அல்லாஹு தாலா இவர்களை கேலி செய்து விட்டான் சொல்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரம், ஒரு நல்ல செயல் ஒரு மனிதர் செய்கிற நேரம் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகணும். அது இல்லாமல் அவரை கேலி செய்யக்கூடிய மனிதனாக நான் இப்பென்ஸ்னா அந்த விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முனாஃபிக்களுடைய பண்புகளில் ஒரு பண்பாக இது கொண்டிருக்குது சொல்கிற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு பண்பு தான் அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 47வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபாவுடைய கிட்டத்தட்ட 40வது வசனத்திலிருந்து ஒரு 65-70வது வசனம் வரைக்கும் படித்தோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா வெறுமனே இந்த முனாஃபிக்களை பற்றி பேசுகிறான். முனாஃபி அந்த நயவஞ்சர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசி காட்டுறான். அவர்களுடைய இன்னொரு பண்பு என்னதுண்டா, அவர்கள் கோல் மூட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. முனாஃபிக்களுடைய பண்புகள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு யுத்தத்துக்காக அந்த நயவஞ்சகர்கள் வராத நினைச்சு நபி அவங்க நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டுறான். உங்களோடு அவர்கள் புறப்பட்டிருந்தால்
குழப்பத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு அவர்கள் அதிகப்படுத்தியிருக்க மாட்டார்கள். மேலும் உங்களுக்கிடையே கோல் மூட்டியிருப்பார்கள், குழப்பத்தையும் உங்களுக்கு விரும்பியிருப்பார்கள். அவர்கள் கூற்றை செவியேற்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அநியாயக்காரர்களை அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், கோல் மூற்று சொல்லக்கூடிய அந்த பண்பு அது முனாஃபிக்களுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்குது சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்துல முன்வைக்கிறான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நான் கோல் மூட்டக்கூடியவனாக இருக்கிறேனா, இரண்டு பேருக்கு மத்தியில நான் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவனாக, இரண்டு பேருடைய விஷயத்துல நான் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா சொல்ற விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த நயவஞ்சகனுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு பண்புதான் முனாஃபிக்களுடைய இன்னொரு பண்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து தௌபாவுடைய 65வது வசனத்துல குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல, குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு முன்னால வைக்கப்பட்டா அவர்கள் அதனை வந்து அதை கேலி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இது ஒரு அல்லாஹ்வுடைய சுன்னத், நபியுடைய சுன்னத்தின் சொல்லப்பட்டா அவர்கள் இதை கேலி செய்வார்கள், இதை விளையாட்டாக எடுத்துக் கொள்வார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்களிடத்துல ஒரு ஒரு சுன்னத்து, இந்த விஷயம் அல்லாஹ் நபியுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்குது, இந்த விஷயம் நபியுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் எடுத்து காட்டப்பட்டா, அல்லது அல்லாஹ்வுடைய திருமறையில இந்த விஷயம் நிற்குதுன்னு சொல்லப்பட்டா அவர்கள் அதனை ஒரு பரிகாசமாக எடுத்துக்கொள்வார்கள், அதை பரிகாசமாக எடுத்துக்கொள்வார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான் நபி இடத்துல 9வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல, நீர் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் நாங்கள் வெறுமனே விவாதித்து கொண்டும் விளையாடி கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிஹாசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியை நீர் கேட்பீராக. ஒரு சுன்னத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டா, இது நபியுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லப்பட்டா அது எனக்கு எடுத்துக்கொள்ள இல்லதா, என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லையா, அதுக்காக வேண்டி நான் கவலைப்படணும், அதை பரிஹாசம் செய்யறதில்லை, இது இதையெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி நினைக்கிறதில்ல. அல்லாஹு தாலா இது அல்லாஹ் நாங்கள் நினைக்கணும் என்னென்ற அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய அந்த கட்டளையையும் நபியுடைய வாழ்க்கையை நான் பரிஹாசம் செய்து கொண்டிருக்கிறேன், நபியுடைய வாழ்க்கையை நான் பரிஹாசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்ளணும். எங்கள் உள்ளத்தில் சில விஷயங்களை நாங்கள் பேசுவோம் லேசாக, இது ஒரு சுன்னத்து தானே, இதையெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமானு நாங்கள் நினைப்போம். ஆனால் இது நபியுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குது, நபியுடைய சுன்னாவை நான் பரிகாசம் செய்கிறேனேன்னு சொல்றது நாங்கள் விளங்குறோம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் பரிகாசிக்கிறதெல்லாம், அவர்கள் விதண்டாவாதம் புரிகிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் நபியுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையையும் தான் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்புண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த பண்பீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பத்தி கவலைப்படணும், என்ன வாழ்க்கையில நபியுடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்ள எல்லாம் நிற்குதா, என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லையா, அப்ப நான் கவலைப்படணும். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட நான், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனும் ஹதீஸும் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நான், அதை என்னுடைய உள்ளத்தில் எடுக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துறது எனக்கு கஷ்டமாயிருக்குன்னு சொன்னா அதை பத்தி நான் கவலைப்படணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடணும். அதுக்காக வேண்டி இந்த விஷயமும் நயவஞ்சகர்களுடைய பண்புகள் சொல்ற விஷயத்த அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு பண்பு தான் நல்ல விஷயங்களை அவங்க ஏவ மாட்டாங்க. அந்த நயவஞ்சர்களுடைய பண்புகள் இன்னொரு பண்பு, அவர்கள் நல்ல விஷயங்களை ஏவ மாட்டார்கள், தீமையான விஷயங்களுக்கு அவர்கள் மக்கள் அழைப்பார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 67வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பாலுவும் மிம்பால் யாமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன யாமுரூன பில் முன்கரி வயன்ஹவுன அனில் மஅரூஃபி وَيَقْبِضُونَ أَيْدِيَهُمْ نَسُوا اللَّهَ فَنَسِيَهُمْ إِنَّ الْمُنَافِقِينَ هُمُ الْفَاسِقُونَ. அல்லாஹ் தஆலா சொல்றான், நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும் அவர்களில் சிலரை சேர்ந்தவர்கள், அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டு தடுப்பார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் தம் கைகளை மூடிக்கொள்வார்கள், அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அவர்களுடைய ஒரு பண்பு என்னது, நன்மையான விஷயங்கள் அவங்க ஏவ மாட்டாங்க,
அவர்கள் தீமையான விஷயங்களுக்கு அழைப்பாங்க, தீமையான விஷயங்களை ஏவுவார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எங்களோட வாழ்க்கையில ஒரு பாவமான விஷயத்துக்கு நான் ஒரு மனிதன் அழைக்கிறேன் சொன்னா இது நயவஞ்சவனுடைய ஒரு பண்புன்னு சொல்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்துல நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் அழைக்கக்கூடியவனாக இருக்கிறேனா அல்லது ஒரு பாவத்துக்கு நான் ஒரு மனிதன் அழைக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்து கொள்ளணும். நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையில. நான் படம் பார்க்கறதே ஒரு பிள்ளையான ஒரு விஷயம், அதே ஒரு பாவம். நான் இன்னும் நாலு பேரை கூட்டிக் கொண்டு போறது, நான் இன்னும் நாலு பேரை சேர்த்து கொண்டு போறது ஒரு பாவத்துக்கு தூண்டுகோலாக நான் இருக்கிறேன். அல்லாஹு தஆலா நயவஞ்சர்களுடைய பண்போடு கொண்டு போய் சேர்க்கிறான். நான் பார்க்கிறதே பாவம், இன்னும் நாலு பேரை நான் சேர்த்து கொண்டேன்னு சொன்னா அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹு தஆலா என்னுடைய பட்டியலில் சேர்ப்பானே. அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா நயவஞ்சர்களுடைய பண்போடு சேர்க்கிறானே சொல்ற விஷயத்தை நாங்கள் விளங்குறோம் இல்லை. இதெல்லாம் லேசாக நாங்கள் எடுத்துக்கொள்றோம். பாவம், ஒரு பாவத்துடைய விஷயத்துல என்ன அதை தடுக்கலதா, நான் என்ன அதுல இருந்து வெறுத்து ஒதுங்கி போகணுமே தவிர நான் அதுல சேர்ந்து நிற்கிறது இல்லை, அதுக்காக வேண்டிய ஆள் சேர்க்கிறது இல்லை. அந்த விஷயத்துல நாங்கள் கவனம் அமைந்து கொள்ளணும். எனவே இன்னும் அதிகமான விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுற நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் அந்த விஷயங்களை விரிவாக பார்ப்போம். பல விஷயங்கள் அல்லாஹு தஆலா அடுக்கி கொண்டே போகிறான். இந்த நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே மூன்று விஷயங்கள் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கும், பேசினா போய் பேசுவாங்க, நம்பினா அவர்கள் துரோகம் செய்வார்கள், அதே போல வாக்கு கொடுத்தா மீறுவார்கள் சொன்னாங்களே. இந்த ஒரு மூணு விஷயத்தை நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு பட்டியலை போட்டு கொண்டு போறான். அந்த நயவஞ்சகர்களுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பட்டியலை சொல்லி காட்டுறான். அதனால நாங்கள் இந்த விஷயங்களை மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அந்த நயவஞ்சக தன்மை என்னுடைய வரப்படாதுன்னு சொல்றதுல நாங்கள் உறுதியாகிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் இருக்கும்னு சொன்னா, மேற்கூறப்பட்ட நான் மேலே சென்ற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னா அதுல இந்த அகற்றத்துக்கு அந்த விஷயத்துல இந்த என்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி கொள்றதுக்கு நான் முயற்சி செய்யணும். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக.